அந்த கோவை மாநகரில் இளம்பெண்கள் மற்றும் வெளிநாட்டு இளம்பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி, இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபட்டுவதும் தெரிய வருகிறது. குறிப்பாக ரஷ்யா, இந்தோனேஷியாவிலேருந்து அங்கிருந்து ஏஜென்ட் மூலமாக பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அந்த கோவை மாநகரில் இளம்பெண்கள் மற்றும் வெளிநாட்டு இளம்பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி பல்வேறு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வந்த சிக்காந்தர் பாஷா என்ற குற்றவாளி வந்து பிடிபட்டுள்ளார். இவர் கடந்த 2021லிருந்து தலைமறைவாக இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் மீது ஏறத்தாழ கோயம்புத்தூர் மாநகரம், கோயம்புத்தூர் மாவட்டம், சென்னை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட ஐடிபி கேஸ் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மீது NPW எனப்படும் நான் பெயிலபிள் வாரண்ட் என்பதும் நிலுவையில் இருந்து வருகிறது. இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபட்டுவதும் தெரிய வருகிறது. இந்த வெளிநாட்டில் ஈடுபடும் பெண்களுக்காக ஆல் இந்தியா ஏஜென்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி, அதில் வந்து குறிப்பாக ரஷ்யா, இந்தோனேஷியாவிலேருந்து அங்கிருந்து ஏஜென்ட் மூலமாக பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரு பிராத்தல் நெட்ஒர்க் வந்து இவர் தலைமையில் வந்து நடைபெற்றது என்பது இந்த விசாரணையில் வந்து தெரிய வந்துள்ளது. இந்த அனைத்து இந்த ஆல் ஓவர் இந்தியா ஏஜென்ட் குரூப்புக்கும் சரி, இந்த தமிழ்நாட்டிலும் சரி, மிகப்பெரிய இந்த விபச்சார நெட்ஒர்க்கு வந்து மூளையாக இந்த சிக்காந்தர் பாஷா என்பவர் தான் செயல்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் பிடிபட்டுள்ளார். சரி, இவரோட இருப்பிடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் தான் வந்து இவர் வந்து பதுங்கியிருந்தார். லாஸ்ட் 4 இயர்ஸாக அந்த கொல்கத்தாவில் இருந்து தான் வந்து இவர் நெட்ஒர்க் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரஷ்யா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, இந்த 3 கண்ட்ரிலேருந்து தான் இந்த ஃபாரினர்ஸ் அந்த எங்க உமன்ஸ் வந்து கூட்டு வந்து இந்த உபச்சார தொழில் வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. புரியல. இது வரைக்கும் அவர் மேலே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் இல்லை. ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்காங்க. இப்போ ரஷ்யாவில் ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க. அந்த ரஷ்யன் ஏஜென்ட் மூலமாக அங்கேருந்து பெண்களை வந்து இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே உள்ள இந்தியா ஏஜென்ட், இப்போ நியூ டெல்லியில் வந்து கபீர் சிங்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து இந்தியா அந்த டெல்லிக்கு வந்து ஒரு தலைமையாக இருந்து இந்த நெட்ஒர்க் வந்து ஈடுபடுத்தியிருக்கார். அதேமாரி தமிழ்நாட்டில் வந்து இவருக்கு வந்து யார் அடுத்த லெவல்னா ஸ்டீஃபன் ராஜ்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து மூலமாக அங்கே ஏஜென்ட், இங்கே ஒரு ஏஜென்ட் லிங்க்டு மூலமாக ஆல் ஓவர் எங்கெங்கே தேவையோ அங்கே வந்து கஸ்டமர்ஸுக்கு வந்து இந்த விபச்சார தொழிலுக்கு வந்து பெண்களை வந்து அனுப்பிவிடுறாங்க. இவர் மீது கோவையில் மட்டும் 13 வழக்குகள் நிலுவையில் இருக்கு. 2015லேருந்து நிலுவையில் இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஒரு 15க்கு மேற்பட்ட பெண்களை மீட்டு இருக்கோம். வழக்கம் லாஸ்ட்டாக இப்போது 4க்கு மேற்பட்ட வழக்குகள் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து பதிவு செய்திருக்கோம். 2 பேர் ஸ்டீஃபன் ராஜ், சிக்கந்தர் பாஷா, 2 பேருமே நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். இவரோட நேட்டிவ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட். சிக்கந்தர் பாஷாவோட நேட்டிவ் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட். ஸ்டீஃபன் ராஜ் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். சிக்கந்தர் பாஷாவுக்கு 41 வயசு. ஸ்டீஃபன் ராஜுக்கு வந்து 30 வயசு. இல்லை, அங்கே வந்து அங்கே இருக்க பெண்கள் வந்து இப்போ உங்களுக்கு தாய்லாந்து, இந்தோனேஷியா, ரஷ்யாவில் வந்து அந்த பெண்களுக்கு தெரியும் இதுவரை வந்து இங்கே வந்து விபச்சாரத்தில் ஈடுபடுறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம இங்கே பொண்ணு பெண்களை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்சம் லாபம் கொடுத்துட்டு அதிகபட்ச லாபம் இங்கே எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு விதமான குருண்டல் மாதிரி பண்ணுறாங்க. இன்றைக்கி தான் அரசு இல்லை, இப்போது ஆல் இண்டியா ஏஜென்ட் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது. அதான் வந்து மேஜர், இந்த எல்லாமே இந்த புரோக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த புரோக்கர்ஸ், மெயின் புரோக்கர்ஸ் எல்லாமே இந்த 115 நம்பர்ஸ் வந்து இருக்காங்க. 117 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எல்லா மெம்பர்ஸும் அடையாளம் எடுத்திருக்கோம். இப்போ அவங்கள பிடிக்கிறதுக்குன்ட்டு 4 தனிப்படைகள் அமைச்சிருக்கோம். ஸோ அந்த தனிப்படைகள் விரைவாக வந்து இதில் யார் மூலையாக செயல்பட்டாங்க ஆல் இண்டியா லெவலில் வந்து அவங்க எல்லாரையும் விரைவாக நம்ம கைது செய்வோம். 4 தனிப்படைகளும் இன்ஸ்பெக்டர் வந்து வினோத் தலைமையிலையும், எஸ்ஐ செல்லமணி, எஸ்ஐ கார்த்தி, ஸோ இவங்க தலைமையில் வந்து நம்ம தனிப்படை அமைக்கும். தனிப்படையில் மொத்தம் 12 பேர் இருக்கு. புரியல. ஸோ ஸ்பா வந்து நம்ம ப்ராப்பராக போலீஸ் சைட்லையும் சரி, கார்பரேட் சரி, NOC வாங்கிட்டு ப்ராப்பர் எல்லாத்தையும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் நம்ம அலோவ் பண்ணுறோம். இப்போ சிட்டியை பொறுத்த வரைக்கும் வித்தவுட் லைசன்ஸ் இல்லாத எந்த ஸ்பாவும் இல்லை.
ஸோ அதை நம்ம ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இல்லை நம்ம இப்போ ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்போ ஸ்பா வந்து சர்ப்ரைஸ் ரைட் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஸ்பா ரைட் கண்டக்ட் பண்ணும்போது அவங்க வந்து ப்ராப்பராக போலீஸ் என்ஓசி வச்சுருக்காங்களா, இல்லை கார்பரேஷனில் என்ஓசி வச்சுருக்காங்க, அந்த சர்டன் நம்ம ஹைகோர்ட்டோட நார்ம்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்களா நம்ம செக் பண்ணுறோம். அப்படி ஃபாலோ பண்ணலைன்னா நம்ம அதுபோல் இது போல் இல்லீகலாக ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம். டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்துக்குவோம். இல்லை அது தகவல் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ எம்பசிக்கு இப்போ லெட்டர் வைக்க போகிறோம். யார் மெயின் ஏஜென்ட்டு, அங்கேருந்து எப்படி வந்து பெண்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வராங்க, இந்தியாவுக்கு வந்து அங்கே எப்படி வந்து இங்கே இந்தியாவிலேருந்து சென்னை நம்ம தமிழ்நாட்டு பகுதிக்கு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் எடுத்துருக்கோம். இது தொடர்பாக அந்தந்த எம்பசிக்கு நம்ம லெட்டர் வைக்க போகிறோம். இப்போ தற்போதுவரை ஒரு 15 பேர்பட்ட பெண்களை மீட்டிருக்கோம். ஸோ அவரோட பெண்கள் இல்லை, அவர் மூலமாக ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஏஜென்ட்ஸ் அவர் கூட தொடர்பில் இருந்த இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் சுரேஷ்ன்ற ஒரு ஏஜென்ட் இருக்கார், அந்த ஏஜென்ட் மேலே மட்டும் 25 கேசஸ் இருக்குது. ஸோ இதுபோல் மெயினாக அதிகமாக உள்ள கேசஸ் உள்ள ஏஜென்ட் தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்தால் நம்ம பெண்களை வந்து மீட்டுருக்கோம். இப்போ ஆமாம் அதுக்கான நடவடிக்கை எடுத்துருக்கோம். அந்த ஆங்கிளையும் விசாரணை மேற்கொண்டு வரோம். தற்போது விசாரணை வரை வந்து அது போல் ஹியூமன் டிராஃபிக்லாம் ஈடுபட்டு தெரிய வரல. இருந்தாலும் இன்னும் டீப்பாக நம்ம விசாரித்து நம்ம விசாரணை. ஓகே, இவர் வந்து இந்த பணம் லாப பணத்தை வச்சு பெங்களூரில் ஒரு பிரியாணி ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கு. சிக்கன் ஆமாம், கொல்கத்தாவில் தான் வந்து அவரோட வீடு ஒன்று எடுத்து வச்சு அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு டோட்டலாக வந்து 16 மொபைல்ஸ் தான் அவளுக்கு கணக்கு. அந்த மொபைல் வந்து அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துட்டு எல்லாமே நெட்ஒர்க் ஒருங்கிணைக்கிறது வந்து ஸ்டீஃபன் ராஜ். இதுக்கு மூளை வந்து அவங்க. இப்போ நம்ம எதனா ஒரு கஸ்டமர் வந்து ஏன்னா ஒரு பெண் வேணும்னு சொன்னால் மெசேஜ் மூலமாக போய் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஜென்ட் வந்து அங்கே காண்டாக்ட் பண்ணுவாங்க, என்னென்ன பெண்கள் வந்து அவைலபிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்புவாங்க. அந்த ஃபோட்டோஸ் அனுப்பி அதுக்கேற்ற மாதிரி வேலையை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பர்டிகுலர் ஹோட்டல்ஸ் ரூம்ஸ் இப்போ கோயம்புத்தூர் சிட்டி பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டடாக ஒரு 8 ஹோட்டல்ஸ் தான் போகிறாங்க. ஸோ அந்த ஹோட்டல்ஸோட லிஸ்ட்டு எந்த அந்த டீட்டெயில்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த ஹோட்டலில் தான் ரிப்பீட்டடாக ரூம் புக் பண்ணி அந்த ப்ராஸ்டியூஷன் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம பாருங்கள் கண்டிப்பாக நடவடிக்கை. நட்சத்திர விடுதிகளும் இருக்குது, நார்மல் ஹோட்டல்ஸும் இருக்குது. ஆமாம், அவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா 13 மொபைல் ஃபோன்ஸு, 10 மேற்பட்ட சிம் கார்டு, 7 செக் புக்கு, ஒரு 3 பேங்க் பாஸ்புக்கு, ஒரு கார் பறிமுதல் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அதை இன்வால்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டு அவங்க ஹோட்டலோட ரிஜிஸ்டர் வச்சு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதில் அவங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளோ இருக்குன்ற பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க மேலே சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும். இல்லை இதில் வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில ரவுடிஸும் வந்து இன்டைரக்டாக வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ குறிப்பிட்ட ரவுடிஸ்க்கு வந்து இவர் வந்து பணம் கொடுக்குறதும் விசாரணை நம்ம தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த ரவுடிஸோட லிஸ்ட்டில் நம்ம எடுத்திருக்கோம். அவங்களோட பேங்க் அக்கௌண்ட், இவரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து இப்போ ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். தென் இதில் யார் யார் ரவுடிஸ்க்கு வந்து இவர் பணம் கொடுத்துருக்காரோ அந்த ரவுடி லிஸ்ட்டையும் எடுத்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க மேலேயும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும்.